ஓம் தத்புருஷாய விமகே வக்ரதுண்டாய தீமஹி தந்தோ தந்தி பிரசோதயாத். ஓம் புதனதாய விமகே பவனந்தனாய தீமஹி தந்தோ பிரசோதயாத். இப்போ கை வளையல் பெண்களுக்கு ரொம்ப பிடித்தமானது. வளையல், ஜிமிக்கி, செயின், தங்கத்தை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கும். தங்கத்தில் கொலுசு வரைக்கும் போட தயாராக தான் இருக்காங்க. தங்கத்தில் கொலுசுகள் காலில் போடக்கூடாதுங்கிறது ஒரு ஐதீகம். பட்டு அதை போடுறதுக்கும் தயாராக இருக்கக்கூடியவங்க தான் பெண்கள், தயாராக தான் இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பெரும்பாலான பெண்களுக்கு ஆடை, துணிமணி, துணிமணி, நகைகள் இதுக்கு மேலே ஆர்வங்கள் அதிகமாக உள்ளது. அது இயல்பான ஒரு விதம். பூ மேலே கூட ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். மல்லிகைப்பூ மேலே ஆர்வம், ரோஸ் பூ மேலே ஆர்வம். அவங்களுக்கு கை வளையல் உடைவது போல ஒரு கனவு கண்டிங்கன்னா ஃபேமிலியில், குடும்பத்தில் நிறைய சண்டைகள், பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவுல கை வளையல்லாம் உடஞ்சி செதறது. நிஜத்திலே பெண்களுக்கு கை வளையல் உடையக்கூடாது. உடஞ்சுன்னா கண்ணாடி வளையல் அடிக்கடி உடையும், அதை நம்ம கணக்கில் எடுக்க முடியாது. தங்க வளையல், வெள்ளி வளையல், கண்ணாடி வளையலே அதிகமாக உடையிற மாதிரி ஒரு கனவுகளை பார்த்தீங்கன்னா, ஒரு வளையல் உடஞ்சும் அது இயல்பு. ஒரு 10 வளையல் ஒரே நேரத்தில் உடஞ்சுன்னா நமக்கு ஏதோ கெட்ட காரியங்கள் நடக்க போகுதுன்னு அர்த்தம். கண்ணாடி வளையல் நிறைய இருக்கு. அந்த கடையில் போய் அதை எடுக்கிறாங்க, வாங்குற மாதிரியோ, கண்ணாடி வளையல கை நிறைய அணிஞ்சிட்டு இருக்க மாதிரியோ, கை வளையலை எடுக்க வளையலை வந்து கையில் வச்சிருக்க மாதிரியோ கனவு கண்டான சுப காரியங்கள், அதாவது திருமணம், புத்திரபாக்கியம், கல்யாணம் ஆனவங்க பார்த்தாங்கன்னா சகோதரர்களுக்கு சுபகாரியம், கன்னி பொண்ணு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் வரப்போகுது, கல்யாணம் அவங்க பார்த்தாங்கன்னா குழந்தை, குழந்தை இருந்து ஒரு செட்டில் ஆனவங்க பிள்ளைகளுக்கு திருமணம், சுபகாரியங்கள் நடக்கும். வளையல் வந்து தொலைஞ்சு போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, வளையல் தொலைஞ்சு போகிறதுன்னு பார்த்தோம்னா அது கெட்ட பலன்கள். கெட்ட பலன்கள்னா குடும்பத்தில் ஏகப்பட்ட சண்டை சச்சரவு, போலீஸ் ஸ்டேஷன் போகிற மாதிரி. கை வளையல் தொலைஞ்சு போகணும், பேட பலன்கள்லாம் நீங்கள் உபயோகிக்கணும். வளையல் யார் போட்டுறாங்க? கணவருக்கு கண்டம் அப்படிங்கிற மாதிரி. நன்றி.